என்ன பேசிக்கா பார்க்க போறோம் OB39 அப்டேட் வரப்போது மார்ச் 31 மார்ச் 21 வரப்போது எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தெரியும். ஆனா அதுல உங்க யாருக்குமே தெரியாத மாதிரி பல சீக்ரெட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். கூட நிறைய ஈவென்ட்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். அந்த OB39 அப்டேட் அப்புறம் வர ஈவென்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்ணு மூடிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவோகனோட அந்த லுக் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவோகன் இது பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டைல் இருந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இனிமேட் வந்து இப்படி இருக்க போறது கிடையாது. இனிமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி அசம்பிள் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இந்த மாதிரி தான் இனிமேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவோகன்ஸ் எல்லாமே இருக்கும். லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ, லெவல் ஃபோர் எல்லாமே குட்டி குட்டி குட்டியா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு இனிமேட் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த OB39 அப்டேட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு கன் ரெண்டு கன் கிடையாது, எல்லா கண்ணுக்குமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இது வந்து பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளாகவும் இருக்கு, நல்லா புரியற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேங்க்டு மேட்ச் ஆகட்டும் சிஎஸ் ஆகட்டும் மொத்தம் மூணு மேப் தான் கைஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்முடா புகேட்ரி அண்ட் நெக்ஸ்ட் டேரான் வந்து புது மேப் மூணு தான் இருக்கு. இந்த OB39 அப்டேட்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஆறு மேப்பும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்றேன் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட OB39 அப்டேட் அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆறு மேப்புமே இருக்கு கைஸ். ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பெர்முடா புகேட்ரி கலகாரி பெர்முடா ரீமாஸ்டர் ஆல்ஃபைனர் அப்புறம் நெக்ஸ்டரா எல்லா மேப்புமே இருக்கு. ஸோ ரேண்டமாக உங்களுக்கு ஆறு மேப் வந்துச்சுன்னா வேற லெவலில் பங்கமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, பிஆருக்கு மட்டும் கிடையாது, சிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். சிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மேப்புமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா மேப்புமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வேற லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை கில் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு என்ன ஒரு கடுப்பாக இருக்கும்னா நம்ம டீம்மேட் நம்ம ஏதோ அடிச்சு பயங்கரமாக கில் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம டீம்மேட் போயிட்டு வந்து அந்த க்ளூவால் தூக்கிடுவானுங்க. ஸோ இந்த க்ளூவால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூவால் மேலே வரும். இனிமேல் டெத் லூட் பாக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளூவால் சிம்பிள் வரும். இந்த க்ளூவால் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த எனிமிட்டு பார்த்தீங்கன்னா க்ளூவால் இல்லவே இல்லை. சப்போஸ் ஒரு எனிமி நீங்கள் நாக் பண்ணுறீங்க கில் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த எனிமிட்டு வந்து க்ளூவால் இருக்குன்னா என்ன ஆகும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எனிமி பார்த்தீங்கன்னா நான் வந்து கில் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த எனிமி கில் பண்ணோன்னே அவன்கிட்ட எத்தனை க்ளூவால் இருக்கும் நம்ம அது கிட்ட போனோன்னே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளூவால் எக்யூப் ஆயிரும் ஓகேவா. ஸோ இப்போ அது கிட்ட போகிறோம் பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அஞ்சு க்ளூவால் இருந்தால் ஆறு க்ளூவால் ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த OB39 அப்டேட்க்கு அப்புறம் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் யாருமே இதை பற்றி போடல. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட க்ளூவால் இல்லைனாலும் வந்துருமா ஒரு கில் பண்ணால் க்ளூவால் வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட க்ளூவால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்யூப் ஆயிரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைப்பர் புக் வரப்போகுது. ஸோ இந்த ஹைப்பர் புக்கில் அப்படி என்னடா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்ம ஹைப்பர் புக்னால் இது வரைக்கும் ரெண்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ராம்பேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று வந்து அது பேர் மறந்து போச்சு. ஸோ அதுக்கடுத்து வரப்போகிறது தான் இந்த ஒரு ஹைப்பர் புக். ஸோ இதில் வர ரிவார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின். ஸோ AC80 கன் ஸ்கின் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இதோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ ரிவீல் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதோட பவர் நல்லா இருக்கா இல்லை இந்த பவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதுக்கப்புறம் கட்டானா இருக்குது. ஸோ இந்த கட்டானா ஆஸ் யூஷுவல் தான் கைஸ், அதில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி. அண்ட் க்ளூவால்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு க்ளூவால்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருகி போன கட்டமாக இருக்கும், இன்னொன்று வந்து தீயறிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த இதோட பேசிக்கான இது. இதுக்கு முன்னாடி இந்த ராம்பேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ரெட் கலர் அந்த காம்பினேஷன் வந்துச்சு, ஃபயர் அண்ட் ஐஸ் அந்த காம்பினேஷன் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருகி போன கட்டமாக இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால், அதுக்கடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளூவால், இன்னொரு க்ளூவால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஸ்பெஷல் க்ளூவால், அந்த உங்களுக்கு எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிங்கன்னா ஒரு க்ளூவால் கிடைக்கும்ல. ஸோ எல்லாமே சவ் கலர், இது மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த விஷயத்தில் வருது. ஸோ ரெண்டு ஹைப்பர் புக் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஹைப்பர் புக்கோட வீடியோ வந்து ஒரு அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்தலாம். ஸோ இன்னும் ரெண்டு ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசி அண்ட் உட்பேக்கர். ஸோ இந்த ரெண்டும் எதுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்க்கும் அண்ட் பிஆர் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு கன்ஸினும் பெர்மனெண்டாக கிடைக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் கோல்ட் த்ரீ ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் பார்க்கல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் லோடிங் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன் கேரக்டரோட லோடிங் ஸ்க்ரீன், இந்த ஓரியன் கேரக்டரோட சிம்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஓரியன் கேரக்டரோட லோடிங் ஸ்க்ரீன் தான். ஸோ ஓரளவு டீசெண்டான ஒரு ஓரியன் கேரக்டர் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் குள்ள வரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு லோடிங் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த என்னடா லோடிங் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஓரியன் கேரக்டர் தான், பட் கையில் என்னடா கன் ஸ்கின் இது என்ன இது ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா M1014 எவ்வளோமா அது பச்சை கலரில் தானே குமார் இருக்கும், இது என்னடா சவப் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக ஒரு கன் ஸ்கின் வரப்போதான் மங்கை. ஸோ M1014 ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸ்கேருக்கு புதுசாக ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது, எவல்யூஷன் ஸ்கேர் செகண்ட் கன் ஸ்கின் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த எவல்யூஷன் M1014 செகண்டோட ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது. ஸோ இதோட ஃபுல்
ஃபுல் லுக்கு எமோட் அதெல்லாம் இன்னும் எதுவுமே லீக் ஆகலை. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட் ஒரு வீடியோவே நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுவே செம்மையாக தான் இருக்குது. அண்ட் இந்த OB39 அப்டேட்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பிக் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரம்தான் ஸ்பெஷல் தான். ஸோ ரம்தான் பிளெஸிங்க்கு ஒரு பங்கமான பெரிய ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சம சீனாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் வீடியோ போட்டங்காடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி, அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வர ஒரு ட்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டுருந்தேன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஈவெண்ட் வீடியோங்காட்டி நிறைய பேர் கொஸ்டின்ஸே கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சர் வந்து நான் வீடியோவில் இது பண்ணுறேன். அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாபி. ஸோ இந்த லாபி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் OB39 அப்டேட்க்கு அப்புறம் இந்த ஒரு லாபி கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாபி வரப்போதாமா. ஸோ ரெண்டு லாபியுமே பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ராம் மேப் மாதிரியே இருக்குது. ஸோ இது அந்த ரமதான் ஸ்பெஷல் வரும்போது இந்த லாபி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச லாபி வரும். ஸோ இந்த ரெண்டு லாபியுமே நெக்ஸ்ட் இதில் பங்கமாக வரப்போது. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சொன்னதுலேயே ஒரு செம்ம நாலு அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய ஒரு இது கேட்டிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு இனிமேல் அப்டேட்டே வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அஃபிஷியலாக நம்ம இந்தியாவுக்குன்னு இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ நீங்கள் யாரும் கவலையப்படவே இல்லை. ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்தோம் நாலு சமையான அப்டேட். ஸோ அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிமேட் ஃபேக் டேமேஜ் கிடையவே கிடையாது. ஃபேக் டேமேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட் நீங்கள் வந்து உங்களுக்கு அவனுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் டேமேஜ் ஆயிருக்காது. ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேட் பிங்க் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இதை ஆன் பண்ணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% பிங்க் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு சூப்பர் ரிவ்யூ கார்டு தாங்க. ஸோ ரிவ்யூ கார்டே வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பட்சத்தில் ஹியாஸ் அதர் ஐடியாஸ் அந்த மாதிரி தான் வந்து சூப்பர் ரிவ்யூ கார்டுன்னு ஒன்று விட்டுருக்காங்க. நார்மல் ரிவ்யூ கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு G18 அதோட ஆமோ லெவல் ஒன் ஸ்டு லெவல் ஒன் ஹெல்மெட்டோட இறங்குவோம். பட் இதே சூப்பர் ரிவ்யூ கார்டில் பண்ணோன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எஸ்எம்ஜிங்கன்னா அதோட ஆமோ லெவல் டூ ஸ்டு லெவல் டூ ஹெல்மெட்டோட இறங்குவோம். அண்ட் இதில் இன்னொரு ஒரு சரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வந்து இது காயின்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கிறீங்களா அந்த ட்ராப்பில் ஒரு உள்ள வெண்டிங் மிஷினை, ஸோ அந்த வெண்டிங் மிஷின்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ ஒரு 200-300 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 200 காயின் 300 காயினில் இறங்கும் போதே கடைசி ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஜி கன்னோட இறங்கினா செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அப்டேட் வந்து இந்த ஒரு எலைட் அல்வாரோ கேரக்டர் தான். ஸோ எலைட் அல்வாரோ கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இனிமேட்டு கிரனேடு கிங். ஓகேவா? நீங்கள் 10 கிரனேட் வச்சுருந்தா அது 40 கிரனேடுக்கு சமம். ஏன்னா நீங்கள் ஒரு கிரனேட் போட்டிங்கன்னா 4 கிரனேடாக போய் இவ்வளோ குக் பண்ணி போட்டிங்கன்னா. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து கேமில் இது வந்து. அண்ட் இன்னொரு சமையான விஷயம் என்னன்னா, இது ஒரு பாசிவ் கேரக்டர். ஓகேவா? நீங்கள் வந்து இது அலோக்கோட யூஸ் பண்ணிக்கலாம், ஊக்காங்கு க்ரோனா, நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவ் கேரக்டரோட யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு வேற லெவலில். அதுலேயும் முக்கியமாக இந்த சிஎஸ் ரேங்க் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ண போது இந்த கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோவோட உங்களுக்கு தெரியாத அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்பெல் அவுட். ஸ்டே டியூன் வித் TGB, கைஸ்.